Hello friends, welcome back to our channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான். என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா கிஸ் மீ ஆர் ஸ்லாப் மீ வீடியோ தான். நாங்க வந்து ஒரு சேலஞ்ச் வீடியோ பண்ணலாம்னு வந்து சொல்லிட்டு இருந்தோம். மனோஜுமே வந்து அந்த வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டுனா நான் வந்து 2020 சேலஞ்ச் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டேன். ஸோ எந்த சேலஞ்ச் பண்ணுறேன்னு தெரில. ஸோ அதனால கம்யூனிட்டி டேப்ல வந்து ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கிஸ் மீ ஆர் ஸ்லாப் மீ வீடியோ தான் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ தான் இன்னைக்கு பண்ண போகிறோம். எப்படி மொக்கையாக கூட இருக்கலாம், ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோ, அதனால் அந்த வீடியோ மொக்கையாக தான் இருக்கும். இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். அதனால் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானில் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீ கரெக்டாக சொல்லிட்டேன். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து என்னென்னா ஒரு 7 கொஸ்டின் வந்து என்னை பற்றி தான் 7 கொஸ்டின் வந்து நான் மனோஜ்கிட்ட கேட்பேன். அது ஆதி காலத்தில் உள்ளதாச்சும் இருக்கும். நீ வந்து ஞாபகம் இருக்கா, உனக்கு வந்து ஞாபகம் இருக்கான்னு பார்க்க போகிறேன். அப்படி நீ நான் கரெக்டாக சொல்லிட்டீன்னா கிஸ், அதே தப்பாக சொல்லிட்டீன்னா ஸ்லாப் தான். அறத அதுக்கு தான் இந்த சைடு உட்காந்துருக்கு. ஏன்னா நீ தப்பாக தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். இந்த சைடு உட்காந்து அரைஞ்சா தான் நல்லா கணத்தில் விழுவான் சொல்லிட்டு. நீ அடிச்சுனா டிவோர்ஸ் தான் உனக்கு, அடிச்சுனா டிவோர்ஸ் தான் உனக்கு. ரைட். சரி, ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து நான் கேக்குறேன். क्वेश्चन மறந்துட்டேன். நான் அந்த நோட்ல எழுதி வச்சிட்டு எடுத்துடுவேன். வீடியோ போடுறீங்க இல்லையே? சரி, நீ பார்க்க கூடாது. क्वेश्चन பத்தியே நீ அவுட். சரியா? क्वेश्चन என்னன்னா என்னோட மொபைல் ரிங்டோன் என்ன? கரெக்ட்டா சொல்லு. இது வந்து மனோஜ். ஐயோ, இது வந்து மனோஜ்க்கு வந்து ஆல்பம் சாங். ஆல்பம் சாங். ஓகே, அது என்ன சாங் சொல்லு. கரெக்ட்டா சொல்லு. அது சிறுபீனி. மறப்பேன். ஹோட்டலுக்கு போனேன். அந்த ஹோட்டல் பேரை சொல்லு. நாட்டுக்கோட்டை மனோஜ். இது செம்ம ஈஸி மனோஜ். நான் கேட்குற கொஸ்டின் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கு. நான் மறக்கவே மாட்டேன். நான் மறக்க மாட்டேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெளியே போய் சாப்பிட்டது வந்து நாட்டுக்கோட்டை ஈஸியாக இருக்கு. அப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெளியே போய் சாப்பிட்டோம். ரைட். என்ன சாப்பிட்டோம் ஞாபகம் இருக்குல்ல? எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. நம்ம எப்போவுமே பிரியாணி சாப்பிடுவோம், அதனால பிரியாணி சாப்பிட்டோம். என்னோட क्वेश्चन தான். சரியா? எங்க அப்பாவோட பர்த்டே டேட். எங்க அப்பாவோட பர்த்டே டேட். தப்பா சொன்னீனா அரவிழுகும். 25 டிசம்பர். நீ டிசம்பர் டிசம்பர்னு சொல்லிட்டே டிசம்பர்னு சொல்லிட்டே நீ தப்பு. ஒரே சான்ஸ் தான். சரியா? நீ அவுட். எங்க அப்பாவோட பர்த்டே டேட் நீ எப்படி மறக்கலாம்? நீ அவுட் மனோஜ். ஓகே, தப்பா சொல்வே. எங்க அப்பாவோட பர்த்டே டேட்ட மறந்துட்ட. எப்படி நீ மறப்ப? இவர் மகி வந்துட்டா. சரி, மனோஜ் வந்து மறந்தனால மறுபடியும் மெதுவாக தான் அடிச்சேன். முடிஞ்சு மெதுவாக அடிச்சுக்கிறேன். இப்போ வந்து என்னோடைய க்வெஸ்சன். சரியா? உனக்கு கஷ்டமான க்வெஸ்சன் கேட்கணும், ஈஸியாக கேட்கக்கூடாது. என்னுடைய ஸ்லிப்பர் சைஸ் என்ன? ஆனால் உனக்கு தெரிஞ்சிருக்கும், நீ வாங்கிட்டு வந்திருக்க. செருப்பு சைஸ் என்ன? செருப்பு சைஸ் கரெக்ட் தான். என்னுடைய செருப்பு சைஸ் 6. இப்போ வந்து உன்னோட க்வெஸ்சன். என்னடா அடியே வாங்க மாட்டேற க்வெஸ்சன் கேளு. இப்போ வந்து மனோ நான் கேட்கணுமா? ஆமா, நீங்க தான் கேட்கணும். உனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்போ ஜிமிக்கி கமல் வாங்கி தந்த? ஜிமிக்கி கமல் ஃபர்ஸ்ட் எங்க கூட்டிட்டு போனே? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண? அதே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேட்காத மனோஜ். நீ வாங்கி கொடுத்துருக்க 2-3 தடவை வாங்கி கொடுத்துருக்க. எப்போ ஃபர்ஸ்ட் தடவை? ஃபர்ஸ்ட் தடவையா? ஒரு தடவை வந்து ஃபாரின்ல இருந்து அனுப்பிச்சு விட்டுருந்த. ஃபாரின் துபாயில இருந்து ஒரு தடவை கொடுத்துருந்த. இப்போ ஒரு தடவை கொண்டு வந்திருக்க. ஃபர்ஸ்ட் வந்து நீ வந்து கொடைக்கானலா குற்றாலமான்னு தெரியலையே. ஆனா அந்த ஊர்ல இருந்து வாங்க. அந்த சொல்லணுமா? அது மென்ஷன் பண்ணணுமா? எந்த ஊர்னு சொல்லணும்? குற்றாலமா கொடைக்கானலான்னு தெரியல எனக்கு. மனசு அடிச்சிடாத மனசு. அடிச்சுனா அவ்வளோதான் உனைய. குற்றாலம் இல்லை.
கொடைக்கானல். என்னடா வேலைக்கு இப்படி அடிக்கிற, கொடைக்கானல் இருந்து போயிட்டு வாங்கிட்டு வந்து எனக்கு குற்றாலம் மாதிரி போய் சொல்லல. கொடைக்கானல் போயிட்டு மனோஜ் வந்து ஒரு மூணு ஜிமிக்கி வாங்கிட்டு இருந்தான், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி இப்போ வந்து என்னுடைய குவஸ்டின் சரியா பார்த்துக்கிறேன். என்னுடைய கரண்ட் வெயிட் என்ன? வெயிட்டா கரெக்டாக சொல்ல, நான் உடனே ஒன்று தூக்கினா ஒன்று பார்க்க சொல்ல. என்னுடைய வெயிட் இது கூட தெரியாமல், ஒய்ஃபோட ஹைட் அண்ட் வெயிட் கூட தெரியாமல் இருப்பியா? கரெக்டாக சொல்லணும். நீ வந்து 50? நான் 50 இல்லை, 48. 50 இல்லை, அவ்வளோ கம்மியான ஒன்று இருக்க மாட்டேன். திண்டு திண்டு வெயிட் ஏறி போயிடுச்சு, இப்போ வந்து 52. ஓரளவு கரெக்டாக நான் சொல்லிட்டேன் சரியா. இப்போ வந்து உன்னோடைய குவஸ்டின், இப்போ வந்து நீ தான். காலேஜ் டேல, காலேஜ் டேல என்ன மிஸ் பண்ண ஒரு நாள்? காலேஜ் டேல மிஸ் பண்ணலடா, ஒரு நாள் ஒரு நாள் மிஸ் பண்ணே நான் சொன்னேனா? ஸ்டேட்டஸ்ல வச்ச மிஸ் பண்ணேன். ஏன் நான் ஸ்டே? தெரிஞ்சிச்சு தெரிஞ்சிச்சு, அது எப்பனா எனக்கு நல்லா தெரியும். எப்போனா நாங்கள் வந்து ஐவி போகும்போது மனோஜுக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அதனால மனோஜ் வரல. அப்போல்லாம் நான் லவ்வெல்லாம் பண்ணலை, பட் இருந்தாலும் வந்து எல்லாரும் அந்த இடத்துல இருக்கும்போது நீ இல்லை. ஐவி வந்து எங்கே போனோம், மதுரைக்கு தானே? அப்போ போகும்போது ஒரு மாதிரி மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அது வந்து யாருக்குமே தெரியாமல் மனோஜுக்கு மட்டும் காட்டுற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். கரெக்டா? ஐயே, இப்போ வந்து என்னுடைய குவஸ்டினு, இதை வந்து நீ வந்து கரெக்டாக சொல்லுன்னு வைவேன், அதுக்கப்புறம் இருக்குது. இப்போ நம்ம சேனலோட, இப்போ வந்து நம்ம சேனல் தான் சரியா, இப்போ நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் எவ்வளோ பேர் வந்து நம்ம சேனலில் வந்து இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க கரெக்டாக சொல்லணும். எடுத்தெல்லாம் நான் பார்க்கக்கூடாது, பார்க்காம சொல்லு. ஒரு ஒய்ஃப் இவ்வளோ நாள் சேனல் வச்சிருக்கேன். 2310 பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானில் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நான் சொல்லியே கொடுக்கல, வேறு லெவல் பண்ணுற மனோஜினி. கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மனோஜோட க்வெஸ்சன் கேளுங்க. நான் நம்ம காலேஜ் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது எனக்கு நான் வந்து ஒன்ட்ட பைசா அமௌண்ட் வாங்கினேன். ஏங்கிட்ட இருந்த? உங்ககிட்ட இருந்து அமௌண்ட் வாங்கினேன். அது எவ்வளோ சத்தியமா? நான் 10 ரூபாய் அதை நான் திருப்பி கொடுத்தனா இல்லையா? சத்தியமா நீ 10 ரூபாய்க்கு மேல நான் கொண்டே வர மாட்டேன் காலேஜுக்கு. சொல்லு எவ்வளோன்னு சொல்லு, கரெக்டாக சொல்லு. கரெக்டாக எவ்வளோ அப்படின்னா எவ்வளோ நான் திருப்பி கொடுத்தனா இல்லையா? நீ மனோஜ், நான் உனக்கு காசே கொடுக்க மாட்டேன்னடா இது வரைக்கும். நான் உன்கிட்ட இருந்தாச்சு நான் காசு கேட்டிருப்பேன். காலேஜ் படிக்கும்போதா? காலேஜ் படிக்கும்போது நான் யாருக்குமே காசு கொடுப்பேன். இஞ்சி போனால் 10 ரூபா இருந்திருக்கோம். 10 ரூபா நான் உனக்கு கொடுத்துருப்பேன் சரியா? அதை சொல்லு. 10 ரூபா தான், அதுக்கு மேலே நான் காசு வச்சிருக்கே மாட்டேன். எங்கள் வீட்டை தர மாட்டானுங்க. 10 ரூபா அதை நீ வந்து திருப்பி கொடுத்துட்டியா? அதுக்கு என்ன சில அடிகளை விழத்தாட்டியா சொல்லிட்டேன். 10 ரூபா கொடுத்துருக்கேன் மருமே அப்போ கூட நான். சரி இப்போ வந்து என்னோட குவஸ்டின் தான் சரியா. என்னுடைய நட்சத்திரம் என்ன? அன்னைக்கு கூட நான் சொல்லிட்டு இருந்தேன் நட்சத்திரம் மண்ணலில் வாழ. நான் பாட்டெல்லாம் பாட சொல்ல மனோஜ், உனைய என்னுடைய ராசி என்னன்னு உனக்கு தெரியும், அது நட்சத்திரம் வந்து கரெக்டாக சொல்கிறியாப்பா. பூச நட்சத்திரமா? அவள் யார் யாரோட நட்சத்திரம் பூசம்? அப்போ யாருக்கும் பூசம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல அம்மா, ஒரு ஒய்ஃபோட ராசி நட்சத்திரம் கூட தெரிலன்னு சொல்லாத, எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னு தெரியுமா? நீங்கள் நீ யோசிச்சு சொல்லு. அன்னைக்கு தான் அதை கூட சொல்லிகிட்டு இருந்தேன் என்னுடைய ராசி. சரி அதை கூட ராசி சொல்லு. ராசி சிம்மம். ஓகே, நட்சத்திரம் வந்து எனக்கு மகா நட்சத்திரம், மறந்தேன்னு வைவேன், அவ்வளோதான். சரி மகா நட்சத்திரம், மகா நட்சத்திரம், மகா நட்சத்திரம், பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா? ஒரே ஒரு குவஸ்டின் நீ கேட்கணும். என்ன குவஸ்டின் கேட்கலாம்? சரி நானும் கேட்குறேன்.
என்னோட நட்சத்திரம் என்ன? இப்படி நான் கேட்ட க்வெஸ்சன் நீ அப்படியே வந்து மாத்தி கேக்கக்கூடாது. நல்ல க்வெஸ்சன். சரி போ நட்சத்திரமா, வேற கேளு. என்ன கேட்கலாம்? ஆ, எனக்கு வந்து நீ எப்போ பிரியாணி பண்ணி தந்த ஃபஸ்ட்டு டே? பிரியாணி பல தடவை பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு டே சொல்லணும்ல? ஃபஸ்ட்டு டே மேரேஜ்க்கு அப்புறம் தான் நான் எப்படி சமைச்சு கொடுத்துருப்பேன் டே. நம்ம வீட்டில் நிறைய டைம் நான் பிரியாணி ஃபஸ்ட் டைம், அது வந்து ஸ்பெஷலான டைம். ஸ்பெஷலாக உனக்கு வந்து பிரியாணி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸ்பெஷலாக சிக்கன். என்ன பிரியாணி? சிக்கன் பிரியாணியா? மட்டன். மட்டனா? மட்டனா பண் மட்டனா ஸ்பெஷலாக இருப்பாங்க. நிறைய டைம் பிரியாணி, சிக்கன் எல்லாம் எல்லாம். நம்ம மேரேஜ் ஆகிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் வந்து அத்தை வந்து பிரியாணி பண்ணுற பிரியாணி பண்ணு நீ தான் பிரியாணி பண்ண சொன்ன கரெக்டாக. அது அன்னைக்கு கேவலமாக ஒரு பிரியாணி பண்ணியிருந்தேன், அது குழஞ்சி ஒரு மாதிரியாக அடியெல்லாம் பிடிச்சி போச்சு. அப்போயே வந்து அத்தை சார் இந்த பிள்ளை ஒன்றுமே பண்ண தெரியாதுன்னு எங்கள் அத்தை வந்து நினச்சிருப்பாங்க. அப்போயே ஆக்சுவலி நான் நல்லா தான் பிரியாணி பண்ணுவேன். இவங்க வீட்டுக்கு வந்து உனச்சி நீ இப்படி சொன்னா என் சேனலில் எல்லாரும் என்ன நினைப்பாக? நீ நான் நல்லா பண்ண மாட்டேனா? அப்பயே தலை தலையே ஆட்டினேன். நீ இப்ப சொல்லு, நான் எவ்வளவு வீடியோஸ் போட்டிருக்கேன். அப்ப எல்லாரும் என்ன வேற லெவல்ல பண்ணுவேன், வேற லெவல்ல பண்ணு பிரியாணி. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் தெரியும் நான் நல்லா தான் பிரியாணி பண்ணுவேன். நல்லா தானே பண்ணுவேன். அப்புறம் இப்படி சொல்ற, அப்ப எல்லாரும் இந்த அக்கா இவ்வளோ நாள் வீடியோ போட்டிருக்காங்க நல்லாவே பண்ண மாட்டா அப்படிலாம் நினைச்சிருவா. அன்னைக்கு நான் பண்ண பிரியாணி வந்து நல்லா அழமா போயிடுச்சு. அதே மாதிரி மனோஜ் ரீசெண்டாக வந்தால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிரியாணி பண்ணேன், அதுவும் நல்லா அழமா போயிடுச்சு. நீ என்ன தெரியுமா, நான் உனக்காக பண்ணுற பிரியாணி மட்டும்தான் வந்து நல்லா இல்லாமல் போயிடுது. எல்லாமே வேற லெவலில் வருது. அவ்வளோதான். சிறப்பாக பண்ண கொஸ்டின் வந்து ஏழு கொஸ்டின், ஏழு கொஸ்டின் கேட்டேன். இதுக்கு வந்து நான் அடியே வாங்கலையில, அடி வாங்கலையில, எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டேன்னா ஒரு அடி அடிச்ச மாதிரி. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அடி வாங்கல, அடி வாங்கல. மனோஜ் தான் அப்போ வந்து அடி வாங்கிப்பேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவோட டேட் வந்து நீ எப்படி மறக்கலாம்? இன்னொரு தடவை மறந்து நினைவேன். இப்போ மறுபடியும் கேட்குறேன், எங்கள் அப்பாவோட திங்கக்கிழமை. அது ஒவ்வொரு வருஷத்துக்கு மாறும்னா வீடியோ வந்து எப்படி மொக்கையா தான் இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து லெவலுக்கு வந்துருச்சு வீடியோ, போற கண்டிஷனுக்கு வந்துருச்சு. நம்ம வீடியோ வந்து எப்படி வந்திருக்குன்னு எங்களுக்கே தெரியாது. ஆக்சுவலி மொக்கையா தான் இருக்கும்னு தெரியும். நாங்கள் வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தோம். நம்ம எல்லாரும் கப்பிள்ஸா நம்மளும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்த வீடியோ தான் இது. எப்படி இருக்குன்னு தெரில, ஜஸ்ட் இது வந்து ஒரு ஃபன்னாகவே எடுத்துக்கோங்க. ஆமாம், ஃபன்னு தான். ஃபுல் சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, கூடவே அந்த பெல் ஐக்கன்லாம் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே தான் சொல்லிகிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல நல்ல வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். போடலாம் நீ சொல்கிற, ஆனால் வீடியோ எடுக்க வரமாட்டேன், ஒத்துங்கிடுவான். சரி, நெக்ஸ்ட் நல்ல வீடியோ வந்து போட ட்ரை பண்ணுறோம். எந்த மாதிரி வீடியோ போடலான்னு நீங்களே வந்து கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே வந்து நல்லா இல்லாட்னா கூட பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் இப்படி பண்ணும்போது நீ இப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது பண்ணி நான் அடிச்சு போட்டுருவேன் சொல்லியிருக்கேன். கேமரா தான் பார்க்கணும், என்ன பார்க்கக்கூடாது சரியா? கேமரா இருந்தா இருக்குது, லென்ஸையே பார்க்கணும். ஓகேவா, போமா? இப்போ வந்து நீ பேசவே கூடாது. என்னடா கண்ணு ரொம்ப ரெட்டாக தெரியுது. சரியாயிரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சரி, ஓகே, கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மா, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான மூஞ்சி கழுவிட்டு வந்ததும் அப்படி தான் இருக்குது. ஃபாரின்லேருந்து வந்திருக்கு, வெளில வெளியேன்னு வர வேணாம். நீ மேக்கப் போட்டு உட்காந்துருக்க, நாலு கோட்டிங்க. நாலு கோட்டிங்கில் ஒரு கோட்டிங்கா? சரி ஓகே, ஃபேரில் வெளியே வேணால் போட்டுருவியா? சரி ஓகே, இதுவே அழகாக தான் இருக்கேன் இந்த சைடு. நான் என்ன சொல்லியிருக்கேன், லென்ஸை பார்க்கணும். ஓகேவா? சரி இருக்கோங்க, சரி வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நீ கரெக்டாக சொல்லிட்டேன். சரி, நம்ம பண்ணதை போட்டு